இருக்குதுங்களா, தண்ணி மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருவோன்னு குச்சியை போட்டு இப்படி அலாசி எடுத்துக்கணும். 6 லிட்டர் தண்ணி மோந்து வச்சிருவோம் சொம்புலாக்கா, மீதி மாவு கொட்டி வேவட்டுன்னு அதுக்கப்புறம் கொடுத்தா கிளறிட்டு அந்த 6 லிட்டர் தண்ணி பிற்பாடு ஊற்றி கிளறணும். மாறு ஊற்றி கிளறிக்கணும். அந்த 6 லிட்டர் தண்ணி பிற்பாடு ஊற்றணும். ஒரு கப் வேவணும் கிளறிட்டு. இது மாதிரி மாவு கொட்டினா பொருட்கள் வராதா? அது கலர்னா நல்லா கலரணும். தண்ணி கறிக்கிட்டு அடுத்து அளந்து ஊற்றோடு மாவு அளந்து 1 லிட்டர் மாவு, 1 லிட்டர் மாவுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி கலரி எடுத்துட்டு அந்த மீதி 6 லிட்டர் தண்ணி மோந்து வச்ச தண்ணி மறுக்கா ஊற்றிடணும். உள்ளுக்கு அப்படி ஊற்றி மறுக்கா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வச்சு மீண்டும் இருக்க கலரித்தே கழுவி வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ராய் கிளி வந்து நம்ம பாட்டி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 75-80 இருக்குது. நல்லா ஆரோக்கியமாக சமைச்சு நமக்கு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ராய் கிளி சாப்பிட்டு கட்டி தான் அந்தளவுக்கு நம்ம உடம்பு தெம்பாக இருக்கிறாங்க, வேலை நல்லா பண்ணுறாங்க. நாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோ பிடிச்சிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துட்டுருக்குறோம். அதனால் மக்களே, இந்த மாதிரி ராய் கிளி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்படி 6 லிட்டர் தண்ணி ஊற்றி கலர்னா இப்படி பொருள் இல்லாமல் கழுவி நல்லா கரெக்டாக வந்துடும். இந்த களிக்கு என்னென்ன ஊற்றி சாப்பிடலாம் பாட்டி? இந்த களிக்கு சட்னி சாம்பார் வச்சு ஊற்றிக்கலாம், சட்னி வச்சு ஊற்றிக்கலாம், தக்காளி குழம்பு மிளவாட்டி வச்சு ஊற்றலாம். எல்லாம் ஊற்றினா அது ஆரோக்கியமாக நல்லா இருக்கு. ஓகே பாட்டி, வெய்ய காலத்துக்குள்ள அந்த உணவு நல்லா இருக்குமா? ஆ, சூப்பராக இருக்குது. முள் தண்ணி குடிச்சிங்கன்னாவோ போதும், ஒரு கப்பு கரைச்சி குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்க எவ்வளோ சாப்பிட்டு மாதிரி இருக்கு. இப்போ என்னங்க படி பண்ணுறீங்க ஓலையில்? அந்த குச்சி எடுக்கணும் இல்லை, களி குச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாட்டி வந்து நமக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறாங்க, டேஸ்ட் அப்படி நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்தது தண்ணியில் போடுறாங்க. அது எதுக்குன்னா எதுக்கும் பாட்டி தண்ணியில் போடுறீங்க? அதுக்கு தண்ணியில் கரைச்சிக்க, மோர் புழு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். குழம்புக்கும் ஒரு போட்டு தண்ணிக்குள்ளே இருந்தால் உணராமல் நல்லா இருக்குது. களி பஞ்சு ஆட்டா இப்படி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு வரும் பாட்டி? அது ரெண்டு மூணு நாளைக்கு வேணாலும் கிடையாது. நம்ம குழம்பு சட்னி எதாவது செஞ்சு வச்சிருந்தா சுடுகளை இப்படி போட்டு வச்சுக்கலாம். தட்டத்தில் போட்டு அப்போவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நாட்டு சக்கரை அப்புறம் களி, இது டேஸ்ட் பண்ணலாம். பணம் பணம் வெள்ளம் வந்ததுன்னா கருப்பணம் கருப்பட்டி போடிச்சாட்டா அதை விட கூடாது. காட்டி எடுத்து போட்டுக்கிறாங்க. எடுத்து போட்டு வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து நமக்கு சமைச்சு அந்த சாப்பிட்டு காமிக்க போகிறாங்க. நாட்டு சக்கரை தொட்டு இந்த மாதிரி செஞ்சு இப்படி ஆரோக்கியமாக இந்த மாதிரி சுடுகளி போட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு இல்லை சட்னி சாம்பார் இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்லாம். சாப்பிட்டா எந்த நோவு நொடியும் வராது, உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம பாட்டி பார்த்திங்கன்னா 80 வயசு ஆச்சு. பார்த்தீங்கன்னா தலைமுடி பார்த்தீங்கன்னா இன்னும் கருகருன்னு இருக்குது, பார்த்துக்குங்க. இதில் அது மாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிட கிடையாது, தலைமுடி அப்படி இருக்குது, உடம்பு அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருக்குறாங்க. பாட்டி வாரத்துக்கு 2 விசைனாலும் களி கிளறி சாப்பிட்டுக்குவாங்க. 2 நாள் 3 நாளைக்கு வச்சுக்கலாம். அதனால் அது சாப்பிட்டா உடம்பு நல்லது, எந்த நோவினுடைய எது சர்க்கரை அதுன்னு இதுன்னு எல்லாம் பல வகாதி வரதெல்லாம் எது வர தடுக்கு. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.